பாட்டு திருத்தாளே இவ்வயத்தை பாடுத்திட வைத்த பாட்டு தலைவன் எம் பாரதியை வணங்கி, ஆண்டுகளாக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் என் தமிழ் அன்னையை வணங்கி, நீதி நெறியை மூன்றாம் பண்ணாக கொண்டா வந்திருக்கும் நீதி வாழுவான் நடுவர் அவர்களுக்கு, ஏழு தூக்கி இன்று பள்ளியில் பயிலும் பெண்தான் நாடு காக்கும் தலைவியாய் நாளை விளங்க போகிறேன், எதிர்கால குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நன்பேசிட எழுதிட பேதமை புரிந்திட, நடுவர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தினை கூறிக்கொண்டு தலைப்புக்குள் நுழைகிறேன், தாருங்கள் தங்கள் காதுகளை. நானோ இன்று எடுத்துக்கொண்ட தலைப்போ பாரதிதாசனின் தமிழ் காதல். முதலில் உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி என் உரையை தொடங்குகிறேன். நல்லுயிர் உடம்பும் செந்தமிழ் மூன்றும் நான் 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 என கூறியவர் நம் பாரதிதாசன். ஏப்ரல் 21 1964 ஆண்டு பாண்டிச்சேரியில் பிறந்து பெரும் புகழ் படைத்த பாவலர் இவர். இவருடைய இயற்பெயர் கனக சுப்பிரத்தனம் ஆகும். தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய இவர் சுப்பிரமணிய பாரதியார் மீது கொண்ட பற்றுதலால் தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். ஆற்றமிலேனி என்றன் அமதி என்றும் தமிழை தன் உயிராக கூறும் பாவலன் அன்றும் இன்றும் என்றும் தமிழை வானமாகவும் தன்னை வெண்ணிலாவாகவும் தமிழை வாழாகவும் தன்னை வீரனாகவும் தமிழை இசையாகவும் தன்னை மகரை ஆளாகவும் தமிழை ஒளியாகவும் தன்னை கண்ணாகவும் குறிப்பிடுகிறார். அருந்தமிழை அள்ளி அள்ளி கொடுத்து அத்தமிழ் குயில் தமிழ்தாயின் திருவடிகள் சென்று தங்கிவிட்டது அவரது இன்பத்தமிழ். தமிழின் உணர்வு கொண்டு நாமும் வாழ்வோம், வாழ்க்கை நடத்தினால் நன்மை என்று கூறி ஒற்றுமையை வலியுறுத்தி புதியதோர் உலகம் செய்வோம், போரிலும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் என்று கூறி தமிழுக்கு அமுதென்று நேர் அந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று வாயினிக்க கேட்போர் செவி இனிக்க பாட்டு செய்த பாவலர் இவர். முத்தமிழ் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பாரதிதாசன் ஒரு கவிதை மூலம் பதில் கூறியுள்ளார். படிப்பும் பேச்சும் இயற்றமிழ், பாடும் பாட்டை இசைத்தமிழ், நடிப்பும் கூத்தும் சேர்ந்ததே நாடகத்தமிழ், முடிக்கும் மூன்று முத்தமிழ் என கூறியவர் நம் பாரதிதாசன். காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம், இனிமேலும் நான் பேசினால் உங்களுக்கு ஏற்படும் சுணக்கம், இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.